ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, முருங்கைக்கீரை நெத்திலி சூப் பார்க்க போகிறோம். அதாவது நெத்திலி, முருங்கைக்கீரை நெத்திலி சாருன்னு சொல்லலாம், இல்லைன்னா சூப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ எப்படின்னா, பொதுவாக வந்து இந்த ஒரு சில பேர் என்ன இந்த சைவ சூப்பு இந்த மாதிரிலாம் குடிக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால் வந்து நம்ம நெத்திலி கருவாடு அதில் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறப்ப ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே முழுசாக வீடியோ வாட்ச் பண்ணால் உங்களுக்கும் புரியும். முருங்கைக்கீரை நெத்திலி கருவாடு சூப்பாக செய்ய போகிறோம் நம்ம. அதுக்கு தேவையானது என்னென்னா, மசாலா வந்து நம்ம அமில அரைச்சிருக்கோம். அது என்னென்னா, சீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சள், கசகசா, அஞ்சு மசாலாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ அதை கரைக்க போகிறோம் நம்ம. அடுத்து நம்ம கரைச்சி வச்ச அந்த மசாலாவுலேயே சின்ன வெங்காயம் போட போகிறோம். வெட்டி வச்ச சின்ன வெங்காயம். அடுத்து வெள்ளை பூண்டு. அடுத்து உப்பு, கல் உப்பு போடுறோம் நம்ம. இந்த மசாலா ஒரு கொதி வந்த உடனே நம்ம மற்ற பொருள்லாம் போடலாம். கொதி வந்துருச்சு நமக்கு நல்லா. அடுத்து நெத்திலி கருவாடு வந்து நம்ம போட போகிறோம். நெத்திலி கருவாடு இப்போ கொதிச்சிட்டு இருக்க சூப்பில் வந்து நெத்திலி கருவாடு போடுறோம் நம்ம. அடுத்து முருங்கைக்கீரை. அடுத்து தேங்காய் பால். நம்ம நெத்திலி முருங்கை சூப்பு அதை நம்ம செஞ்சிட்ருக்கோம் இப்போ. அடுத்து நம்ம வந்து தாளித்து நம்ம வந்து நம்ம முருங்கை சூப்பில் வந்து ஊற்ற போகிறோம். முருங்கை நெத்திலி சூப்பில் வந்து ஊற்ற போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டாச்சு நம்ம. காஞ்ச மிளகா பொன்னி வாங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். கீரை நெத்திலி சூப்போட நம்ம வந்து தாளிச்ச காஞ்ச மிளகா அப்புறம் சின்ன வெங்காயம் தாளிச்சு ஊற்றுனதோட நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக கிண்டி கொஞ்சம் லைட்டாக கிண்டிக்கிறோம் நம்ம. இவ்வளோதான் முருங்கைக்கீரை நெத்திலி சூப்பு இது. ரொம்ப அருமையாக இருக்குது. பொதுவாக அப்படின்னா கீரை சூப்புன்னு சொன்னால் ரொம்ப பேத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா கீரை சூப்னால் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த அசைவ பிரியர்களுக்கு வந்து கொஞ்சம் நெத்திலி கீரோடு சேர்க்குறப்ப வந்து அந்த அசைவமும் சேர்ந்த மாதிரி இருக்குது, சைவமும் சேர்ந்த மாதிரி இருக்கப்போ ரொம்ப ருசியாக இருக்குது. கண்டிப்பாக கீரை சேர் உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து நெத்திலி கீரோடு சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்குது. நான் செஞ்சதுக்காக சொல்லலை, நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்குது.